என் கையில் இருந்த பாடநூல்கள் என்னை பார் என்றது. வீட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியோ என்னை பார் என்றது. கையில் இருந்த கைக்கணினியோ அல்லது கைபேசியோ என்னை பார் என்றது. இப்போட்டியில் பாடநூல்கள் தோல்வியடைந்தன. இத்தோல்வி ஒரு மாணாக்கனின் வாழ்க்கையின் தோல்வி. இதற்கு அறிவின்மை காரணமன்று, இது உலகத்தார் செய்த மாய வலை. மெய்மயக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அறிவை முடமாக்குகின்றன. அறிவு நிறைந்த நூல்களோ அனாதை விடுதிகள் போல் நூலகத்திலேயே முடங்கிவிடுகின்றன. அறிவில் முதிர்ந்தவர்களே அவ்வனாதை விடுதி தேடி செல்கின்றனர். மெய்மயக்க உலக வாழ்க்கையில் மயங்கியிருக்கும் மாணவர்களே, முடங்கியிருப்பது உங்கள் வாழ்க்கை என உணர்ந்திடு. உன் மனதை கல்வியை கொண்டு தூய்மை கொண்டிடு. அடிமை ஆதிக்கத்தை அறிவால் மிதித்திடு, தகற்றிடு, அழித்திடு. கல்வியை உனக்குள் புகுத்திடு. உலக ஆசையை கடந்திடு. சான்றோரை மதித்திடு. ஆசானுக்கு செவி சாய்த்திடு. வறுமை உன் உயிரை வாட்டும். உன் உயிர் இன்னும் இறக்கவில்லையே. கல்வியை கையில் ஏந்திடு. வறுமைக்கு அன்று வறுமையை ஒழிக்க அதிகாரத்தை உன் கையில் ஏந்திட உணர்வாய் உயிராய் படித்திடு. கோட்டையை அடைந்திடு. நாட்டை கல்வியாளராய் மாற்றிடு. ஏழ்மையின் தலையை கொய்திடு. உன்னை கண்டு நடுங்கிடும் பணக்கூட்டம், விடியல்கள் விடிந்து கொண்டு தான் இருக்கும். கல்வி புரட்சி ஒன்றே தீர்வு. அதிகாரமே நம் வெற்றி. ஏழை மாணாக்கன் ஒவ்வொருவரும் அரசு அதிகாரி ஆகுதல் வேண்டும். துறம் தூய்க்க அகம் தூய்த்தல் வேண்டும். கல்வியே ஒரே வழி. கல்வியால் உலகை தூய்மை செய்வோம். வா மாணாக்கனே.